வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவங்கப்பட்டையை டீ போட்டு குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அதில் எது சிறந்த பட்டை அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி டீ போடலான்றதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பட்டை அப்படின்னாலே வந்து மசாலா பொருள் தான் ஸோ அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பிரியாணி குருமா இந்த மாதிரி உணவுகள் நம்ம வந்து சமைக்கும் போது இதில் வந்து ம பட்டை இதெல்லாம் பயன்படுத்துறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதையும் தாண்டி இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்குது பொட்டாஷியம் மேங்கனீஸ் கால்சியம் ஜிங்க் மெக்னீஷியம் இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த பட்டையை வந்து டெய்லி டீ போட்டு டெய்லியும் கூட வேணாம் வாரத்தில் ஒரு நான்கு முறை இந்த மாதிரிலாம் டீ போட்டு குடிச்சிட்டு வர்றதுனால ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை வந்து வெளியேற்றுது வெயிட் லாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணுது இதை டீயை குடிக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிருவோம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப நேரம் பசி எடுக்காது ஸோ இதனாலேயே வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் பெயினால் கஷ்டப்படுறவங்க இதை வந்து ஒரு டீ போட்டு பீரியட்ஸ் வர சமயங்களில் டீ போட்டு குடிக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் பெயின் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதாகவும் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க பிகாஸ் இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு அனர்ஜஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பீரியட்ஸ் டைம் மட்டும் இல்லை நார்மல் டேஸ்லையுமே நீங்கள் வந்து வாரத்தில் நான்கு முறையோ இல்லை மூன்று முறையோ நீங்கள் டீ போட்டு குடிக்கிறது மூலிமா இந்த பீரியட்ஸ் பெயின் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதாவும் ரிசர்ச்சில் சொல்லப்படுது அதையும் தாண்டி இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டி அதிகமாகவே இருக்கு ஸோ கே சில வகையான கேன்சரை வந்து இது நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லணும் இந்த பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு ஃபுட்டுனே கூட சொல்லலாம் ஒரு மருந்துன்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு பெஸ்ட் ஃபுட்டுனே கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த பிசிஓடி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி டீ எல்லாம் நீங்கள் வந்து போட்டு குடிச்சிட்டு வரணும் ரொம்ப நல்லது ஏன்னா பிசிஓடியில் வந்து நார்மலாகவே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்கும் அது வந்து நார்மல் தான் ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையுமே வந்து சரி பண்ணுற தன்மை வந்து இந்த பட்டைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட ஹெல்த்தை வந்து நல்லாவே ஐ மீன் பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வயதான காலங்களில் நார்மலாக வந்து இந்த ஆல்சிமர் டிசீஸ் இந்த மறதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுலாம் வந்து காமனான ஒரு விஷயந்தான் அதுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் வயதான காலத்தில் இந்த நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேர்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பட்டையை வந்து நீங்கள் வாரத்தில் அடிக்கடி நீங்கள் ஒரு டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இதில் பாலிஃபினால் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால தான் பட்டை அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஞாபகத்தில் வர்றது என்ன இது வந்து சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து நார்மலில் வச்சுருக்குன்றது தான் நிறைய பேருக்கு தெரியும் அது ஏன் அப்படின்னா இதில் பாலிஃபினால் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதுதான் மெயின் ரீசன் சரி இப்போ இதோட மருத்துவ குணங்கள் பார்த்துட்டோம் இதில் எந்த பட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னா சிலோன் பட்டை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நார்மலாகவே வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டையில் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஸோ ஆனால் எல்லா பட்டையிலுமே கவ் மேரீன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும் ஆனால் சிலோன் பட்டையில் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற பட்டைங்களில் வந்து இந்த கோமாரின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இது நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்கள் லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால தான் வாரத்தில் மூன்று முறை இல்லை நான்கு முறை மட்டும் அந்த டீயை போட்டு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிலோன் பட்டை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க அதில் வந்து அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் கம்மியாக தான் இருக்குது சரி இந்த டீ எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டை ஒரு ஆளுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இன்ச் பட்டை எடுத்துக்கோங்க சிலோன் பட்டை ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நல்ல தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஒரு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி போட்டு வடிகட்டி தேன் கலந்தோ இல்லை பனங்கற்கண்டு கலந்தோ இல்லை நீங்கள் எதுவுமே கலக்காமல் கூட வெறும்னே கூட நீங்கள் அதை குடிச்சிட்டு வரலாம் அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மேற்கொண்ட அந்த நிறைய ப்ராப்ளமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓவரால் ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பட்டையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன அளவில் பயன்படுத்துங்க வாரத்தில் மூன்று முறை நான்கு முறை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஓடுற இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் போடுற வீடியோஸ் ரொம்ப நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எப்பயும் தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச்